வணக்கம். இன்னைக்கு நான் வாசிக்க போகிறது திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய கிழிசல் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் வாசிக்க போகிறேன். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிழிசல். என்ன ஐயா, ரோடு ரிப்பேர் நடந்து கொண்டிருக்கிறது போலிருக்கிறதே. குறுக்கே பள்ளம் வெட்டியிருக்கான், மோட்டார் சைக்கிள் போகாது. என்ன செய்கிறது? பின்புறம் கேரியரில் உட்கார்ந்து கொண்டிருந்த நண்பர் என்னை கேட்டார். சைக்கிள் என்னுடையதானாலும் நான் சைக்கிளோடு அவரை சந்திக்கிற போதெல்லாம் இலவச சவாரி செய்யும் உரிமை அந்த நண்பருக்கு உண்டு. பக்கத்து சந்து வழியாக விட்டு கொண்டு போய்விடலாமா? நான் மெல்ல சிரித்து கொண்டே கேட்டேன். பக்கத்து சந்தா? ஐயையோ, வேண்டவே வேண்டாம். நான் பேசாமல் இறங்கி நடந்தே போய்விடுகிறேன். ஏன் அப்படி பயந்து சாகிறீர்? ஏனா, உமக்கு ஒன்றுமே தெரியாதா? அல்லது வேண்டுமென்றே என் வாயை கிளறுகிறாயா? நான் பதில் சொல்லாமல் முன்பு போலவே அவரை பார்த்து குறும்புத்தனமாக சிரித்தேன். மேற்படி சந்துக்குள் நுழைந்து செல்ல நண்பர் பயப்பட்டது நியாயம்தான். சாதாரணமாக மாலை 5:30 மேல் எவ்வளவு திட வைராக்கியம் உள்ள ஆண் பிள்ளையானாலும் சரி, அந்த சந்தின் ஒரு கோடியில் நுழைந்து மறுகோடி வழியாக வெளியேறி விடுவதென்பது சுலபத்தில் முடிகிற காரியமில்லை. அப்படி நுழைந்து வெளியேறாமல் இருப்பதற்காகவே காரிலும் ஜட்காவிலும் கால்நடையாகவும் தரத்துக்கேற்றபடி பல உல்லாச புருஷர்கள் அந்த சந்திற்கு வாடிக்கையாக வந்து போவதுண்டு. ஆம், அது ஒரு தனி உலகம். அந்த காலத்தில் தேவதாசிகள் என்றும் அதற்கு பின் கணியர்கள் என்றும் கூறப்பட்டு இந்த காலத்தில் எந்த பெயரால் அழைப்பதென்றே தெரியாமல் இருக்கும் அழகின் பிம்பங்கள். கேளிக்கைக்காக நாடி வருபவரையும் நாடாது தெருவோடு போகிறவர்களையும் வலை போட்டு இழுக்க வழிமேல் விழி வைத்து நிற்கும் போக பூமிதான் அந்த சந்து. என்ன ஐயா, சந்து வழியாக வேண்டாமென்றால் வேறு எப்படித்தான் போவது? அதையாவது சொல்லுமே. திரும்பி மெயின் ரோடு வழியே போனால் என்ன? அப்படி போனால் 2 மைல் அதிகமாக சுற்ற வேண்டும், பெட்ரோல் செலவாகுமே என்று பார்க்கிறேன். வேற என்னதான் செய்கிறது? இந்த சந்து வழியாக போறதா இருந்தால் இவ்வளவு யோசனை பண்ண வேண்டாம். நீர்தான் ஒரேடியா நடுங்குறியே. நடுங்குறேனோ நடுங்கவில்லையோ, வர முடியாதென்றால் வர முடியாது. உமக்கு அவசரமானால் நீ தாராளமாக சந்து வழியே போகலாம். நான் 2 மைல் நடந்தாவது போய்கொள்வேன். அட, நீர் ஒன்று, நெருப்பை பார்த்தா கூடவா சுட்டுடும்? என்னமோ பெருசா கதைக்கிறியே. பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தாலும் கல்லுதான். ஏதேது பெரிய பீஷ்மராட்டமாக பேசுகிற? சார், இந்தாங்க உங்களுக்கு உங்கள் மோட்டார் சைக்கிளுக்கும் ஒரு பெரிய நமஸ்காரம். என்னை தயவு செய்து விட்டுடுங்க. நண்பர் கோபித்து கொண்டு கிளம்பி விட்டார். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வாரும், உன் இஷ்டப்படியே மெயின் ரோடு வழியாக திரும்பி போகலாம் என்று அவரை சமாதானப்படுத்தி சைக்கிளில் ஏற்றி கொண்டு கிளம்பினேன். மெயின் ரோடும் கடற்கரைக்கு போகும் வழியில் சந்திக்கின்ற இடத்திற்கு சென்றபோது நண்பர் திடீரென்று திட்டத்தை மாற்றினார். சார், இப்போ உடனே வீட்டுக்கு போய் தான் என்ன செய்ய போகிறோம்? பீச்சிலே போய் கொஞ்ச நேரம் நிம்மதியாக காற்று வாங்கிட்டு போகலாமே என்றார். ஓஎஸ், அப்படியே செய்தால் போச்சு. நான் மோட்டார் சைக்கிளை கடற்கரைக்கு போகும் வழியில் திருப்பினேன். கடற்கரையில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் குட்டிகளுமாக ஒரே கூட்டம். ஒரு கடல் முடிகிற இடத்தில் இன்னொரு கடல் ஆரம்பமாவது போல் தோன்றியது அந்த கூட்டத்தை பார்க்கும்போது. மணலில் வெகு தூரம் நடந்து சென்று ஒதுக்குப்புறமாக கூட்டமில்லாத இடத்தில் உட்கார்ந்தோம். நண்பர் எதையோ சிந்தித்து கொண்டே என்னோடு உட்கார்ந்திருக்கிறார் என்று அவர் முகத்திலிருந்து பார்க்க முடிந்தது. கேட்டுவிடலாமா என்று எண்ணினேன். ஆனால் கேட்க தோன்றவில்லை. பேசாமல் கடலை பார்க்க தொடங்கினேன். அவரும் கடலை பார்த்தார். புறக்கண்கள் தான் கடலை பார்த்தனவே ஒழிய அகக்கண்கள் உள்முகமாக ஆழ்ந்து எதையோ துழாவிக் கொண்டிருக்க வேண்டுமென்று தோன்றியது. இருவரும் ஒன்றும் பேசிக்கொள்ளாமலேயே 1/2 மணி நேரம் கழிந்துவிட்டது. திடீரென்று நண்பர் வாயை திறந்தார். அவர் அவ்வளவு நேரமாக சிந்தித்து கொண்டிருந்த பிரச்சனை வெளிவந்துவிட்டது. சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒழுங்கீனத்தையே உல்லாசமாக நினைக்கும் ஒரு வகை பெண்மை சமூகத்தில் எப்படி ஏற்பட்டிருக்க முடியும்? யாருடைய அஜாக்கிரதையால் ஏற்பட்டிருக்க முடியும்? நீங்கள் எதை கேட்குறீங்க? உங்கள் கேள்வி எனக்கு தெளிவாக விளங்கவில்லையே. நான் வேண்டுமென்றே அவர் கேட்பது என்னதென்று தெரிந்தும் தெரியாதது போல கேட்டேன். என்னை ஏறிட்டு பார்த்தார் அவர். ஒரு நிமிஷம் அந்த பார்வை அப்படியே நிலைத்தது. கொஞ்சம் தயங்குவது போல் தெரிந்தது. இல்லை, கற்பும் ஒழுக்கமுமே 2 கண்களாக விளங்கும் நமது நாட்டு பெண் சமூகத்தில் இந்த மாதிரி வரம்பற்ற வகை ஒன்று ஏற்பட காரணம் என்ன என்று கேட்கிறேன். நண்பர் துணிவை வரவழைத்து கொண்டு,
நேரடியாகவே என்னை கேட்டார். இந்த கேள்வியை என்னிடம் கேட்க வேண்டுமென்ற எண்ணம் உங்கள் மனதில் எப்போதிருந்து உண்டாயிற்று? நான் அவரை சரியானபடி மடக்கினேன். ஏன், இப்போதுதான் சிறிது நேரமாக இதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்படியானால் அந்த சந்து முனையில் நமக்குள் நடந்த விவாதத்தை நீர் இன்னும் மறக்கவில்லை இல்லையா? ஆமாம், அதுக்கென்ன? ஒன்றுமில்லை, சும்மா கேட்டேன். நான் மெல்ல சிரித்து கொண்டேன். அதை எப்படியோ நண்பர் பார்த்து விட்டார். ஏன் சிரிக்கிறீங்க? நான் கேட்டதில் என்ன தப்பு? தப்பாவது ஒன்றாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பிரச்சனை உம்முடைய மனதில் எவ்வளவு முக்கியத்துவம் ஆனதை பற்றி நினைத்து பார்த்தேன். சிரிப்பு வந்தது. அது சரி, நீங்கள் இன்னும் என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. சொல்கிறேன். தோட்டத்துக்கு வேலி போடுகிறார்கள், ஆனால் வேலிக்கு என்ன பாதுகாப்பு? வேலி இருப்பதனால் தானே தோட்டம் அடைய வேண்டிய துன்பங்களையும் அழிவுகளையும் அது அடையாளம் தானே தாங்கிக் கொள்கிற அளவிற்கு வேலி பயன்படுகிறது. அப்புறம் இந்த மாதிரி பரத்தையர் கூட்டம் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. மனித குலத்தில் பெண்களின் பிரவேசம் என்று ஏற்பட்டதோ அன்றிலிருந்து பரத்தைமையும் இருக்கிறது. பொய், சுத்த பொய். இந்த சமூகம் ஒரு சிலரை வேண்டுமென்றே குட்டிச்சுவராக்கிவிட்டது. ராஜாக்களும் பிரபுக்களும் கோவில்களுமாக சேர்ந்து பண கொழுப்பினாலும் பக்தி கொழுப்பினாலும் பரத்தைமையை வளர்த்து விட்டார்கள். சார், நீங்கள் ஆவேசமாக பேசுகிறீர்கள். கொஞ்சம் உண்மையையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த குற்றத்தை ராஜாக்களின் மேலும் மதத்தின் மேலும் சுமத்திவிட்டு தப்பித்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் அவ்வளவு. ஏன், நீயும் நானும் உட்பட இந்த சமூகம் முழுவதும் இது விஷயத்தில் குற்றவாளிதான். யாருமே தப்ப முடியாது. உண்மை வேண்டுமானால் குற்றவாளி என்று சொல்லிக்கொள்ளும், என்னை சொல்லாதீர். நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் கோபமடைந்து மறுத்து பேசினார். அவர் தம்மை குற்றவாளியாக்குவதை விரும்பவில்லை. நான் மேலும் விவாதத்தை வளர்த்தேன். நான் கேட்கிற கேள்விக்கு கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையாக பதில் சொல்வீரா? என்ன, கேளுமே, சொல்கிறேன். தோட்டத்துக்கு இருக்கிற கட்டுக்காவல் பாதுகாப்பு எல்லாம் அதை காக்கிற வேலிக்கு மட்டும் ஏன் இருப்பதில்லை? பாதுகாப்பை உண்டாக்கும் வஸ்து எதுவோ அதற்கு பாதுகாப்பு தேவையில்லை. பேங்க் கட்டிடத்துக்கு காவலாக நைட் வாட்ச்மேன் போடுகிறார்கள். அவனுக்கு காவலாக இன்னொரு காவல்காரனா போடுகிறாங்க? நண்பர் என் கேள்விக்கு பதிலாக மற்றொரு கேள்வியை கேட்டார். அது எனக்கு சாதகமாகவே அமைந்துவிட்டது. ஆல்ரைட், சரியான கேள்வி. சமூக கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பெண்கள் வழி தவறாமல் அழிவடையாமல் கெடாமல் இருக்க வேண்டுமானால் இப்படி சிலர் வேலியாக அமைய வேண்டும். இல்லையானால் வேலிக்கு ஏற்படும் அழிவு தோட்டத்துக்கே ஏற்பட்டுவிடும். தர்க்க ரீதியாக இந்த முடிவு சரியாக இருக்கலாம், ஆனால் இது அநியாயம், கொடுமை. ஒரு சிலரை நிரந்தரமாக கெடுக்கும் சூழ்ச்சி. ஆவேசமாக என்னை எதிர்த்து முழங்கினார் அவர். ஃபயர் பெல்ட் என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காட்டிலாகாவில் வேலை பார்த்திருந்தால் தெரியும். காட்டில் உள்ள பயன்மிக்க நல்ல மரங்களில் தீப்பிடித்து கொல்லக்கூடாதே என்பதற்காக ஒரு பயனும் இல்லாத சில வெற்று மரங்களை அவற்றை சுற்றி பயிரிடப்பட்டிருக்கும். தீப்பிடித்தாலும் அந்த வெற்று மரங்களோடு அழிவு நின்றுவிடும். மற்ற மரங்களில் பற்றாமல் அணைத்து விடுவார்கள். பரத்தையர்கள் இந்த மாதிரி சமூகத்துக்கு ஒரு ஃபயர் பெல்ட்டாக இருந்து காத்து வருகிறார்கள். இப்படி முடிவு செய்வது நாகரீகமடைந்த சமூகத்தில் அறிவுக்கும் ஆண்மைக்குமே ஒரு பெரிய களங்கம். இதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். எது களங்கம்? வீடெல்லாம் சாக்கடை தண்ணீரால் அசிங்கமாகி விடக்கூடாதே என்பதற்காக வீட்டின் ஒரு மூலையில் சிறிய சாக்கடை வைத்து கட்டுகிறோமே. அப்படி கட்டுவதால் அது வீட்டுக்கே களங்கம் என்று கூறிவிட முடியுமா? என்னுடைய கேள்வி ஆணித்தனமாக இருந்தது. நண்பர் முழி முழி என்று விழித்தார். எனக்கு எப்படி பதில் சொல்வதென்றே உடனே அவருக்கு புரியவில்லை. வேறொரு விஷயத்துக்காகவும் நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கவில்லை. நம்முடைய சமூகத்தில் கண்ணகிக்கும் சீதைக்கும் விழா நடத்துகிறோம். இது மாதிரி ஊழல்களை ஒழிக்க முடியவில்லையே என்று வருந்திதான் கேட்டேன். நண்பரின் தொண்டை கரகரத்தது. சமூகத்தில் பெண்ணின் உடல் சம்பந்தமான தேவை மனிதனுக்கு இருக்கின்ற வரை ஒழிக்க முடியாத பிரச்சனை இது. சொல்லப்போனால் இந்த ஊழல் இருப்பதனால்தான் சீதையும் கண்ணகியும் புகழ முடிகிறது. இவர்கள் போல் வாழாமல் நன்றாக வாழ்வதற்காகத்தானே அவர்களுக்கு பெருமை. எல்லோருமே சீதை போல் கண்ணகி போல் வாழ்ந்தால் அவர்களுக்கென்று தனிப்பெருமை ஏற்பட்டிருக்க முடியுமா? நன்றாக யோசித்து பாரும். உங்கள் விவாதம் வெகு அழகாக இருக்கிறது. மறுப்பு சொல்ல முடியாமல் பேசுறீங்க.
ஆனால் இவ்வளவு திறமையும் ஒழுங்கினத்தை அங்கீகரிப்பதற்கு பயன்படுகிறதே என்பதைதான் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நண்பருக்கு என் மீது மிகுந்த வருத்தம். மணி 8:30 ஆகிவிட்டதே, புறப்படலாமா? நண்பர் எழுந்தார். நானும் எழுந்தேன். இருவரும் கடற்கரையிலிருந்து புறப்பட்டோம். இதன் பிறகு 10-15 நாட்கள் நான் அந்த நண்பரை சந்திக்கவே இல்லை. பின்பு திடீரென்று ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது சந்தித்தேன். என்ன சார், எங்கே 10-15 நாளா ஆளையே காணோம், ஊரில் இல்லையா என்று விசாரித்தேன். வீட்டிலே பிரசவ டைம், அவளை மாமனார் வீட்டில் கொண்டு போய்விட்டு வந்து வரப்போயிருந்தேன். போன இடத்திலே ஒரு வாரம் தங்க சொல்லி வற்புறுத்தினாங்க, இருந்துட்டு வந்தேன். அப்போ சாப்பாடெல்லாம் ஹோட்டல் தானா? ஆமாம், வீட்டிலே ஒருத்தரும் இல்லைன்னா வேற என்ன செய்யறது? அது சரிதான், வீட்டில் இல்லையானால் ஹோட்டலில் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிந்ததும் அவர் என்னிடம் விடை பெற்று கொண்டு போய்விட்டார். 7-8 நாள் கழித்து ஒரு நாள் அதிகாலையில் அவசர காரியம் ஒன்றில் நிமித்தம் மோட்டார் சைக்கிளில் வெளியே போக வேண்டியிருந்தது. குழந்தைக்கு ஜுரம், மருந்து வாங்குவதற்கு போக வேண்டும். அந்த சந்து வழியாக போனால் சுருக்க போய்விடலாம். மெயின் ரோடு சுற்றி போனால் அரை மணி நேரம் அதிகமாகும். விடிந்தும் விடியாததுமாக இருக்கிற கரும் இருட்டில் யார் எப்படி நினைத்தால் என்ன, காரியம் அவசரம் என்று எண்ணிக்கொண்டு சந்து வழியாகவே கிளம்பினேன். வழக்கமாக சாயங்கால நேரங்களில் இருக்கும் கலகலப்பு அப்போது அந்த தெருவில் இல்லை. ஆள் வசிக்கின்ற தெருவாகவே தெரியவில்லை. சந்தின் ஒரு வீட்டு வாயிற்கதவு திறக்கப்படும் ஒளி கேட்டது. தாழ்பால் நீங்கும் ஒளியோடு கலகலவென ஒரு பெண்ணின் சிரிப்பொலியும் வளையல் ஒளியும் கேட்டன. அதையடுத்து முகம் மறைந்தும் மறையாமல் அங்கவஸ்திரத்தால் தலையில் முக்காடு போட்டு கொண்டிருந்த மனிதர் ஒருவர் அந்த வீட்டு படிகளிலிருந்து இறங்கி தெருவில் நடந்தார். நான் தான் பராக்கு பார்த்து கொண்டே சைக்கிளை விட்டுவிட்டேனா, அல்லது அந்த மனிதர் தான் பராக்கு பார்த்து கொண்டே நடந்து வந்தாரோ, எப்படி நடந்ததென்றே தெரியவில்லை. மோட்டார் சைக்கிளின் முன்சக்கரம் லேசாக அவர் மேல் மோதி கீழே தள்ளிவிட்டது. நிலை தடுமாறி விழுந்த வேகத்தில் கால்கள் பின்னியதால் அவருடைய அரை வேஷ்டி கரையோரத்தில் பர் என்று கிழிந்தது. தலையை மூடியிருந்த அங்கவஸ்திரம் விலகி தூர போய் விழுந்தது. உயர்ந்த ரக சென்ட்டின் வாசனை அவர் ஆடையிலிருந்து கிளம்பி வந்து மூக்கை துளைத்தது. நான் சைக்கிளை நிறுத்திவிட்டு தூக்கிவிடுவதற்கு ஓடினேன். காயம் ஒன்றுமில்லை, அதிர்ச்சியில் விழுந்து விட்டார். அருகில் நெருங்கியதும் திடுக்கிட்டேன். அவர் என் நண்பர். அடடே, சார்வாலா? ஏது, என்ன இந்த பக்கம், இந்த தெரு பக்கம்? என் கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை. போறையா, நீர் சைக்கிளை விட்டு கொண்டு வந்த லட்சணம். நல்ல வேஷ்டி, கிழிந்து விட்டதே. கிழிசல் இப்போதுதானா ஏற்பட்டது? அடடா, என்னுடைய கேள்வியில் சிலேடை பொருளை அவர் புரிந்து கொண்டாரோ இல்லையோ. இதோட இந்த கதை முடிது நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.